ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருக்கும்போது எடுத்த கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேர்த்து ஒரு லாங் வீடியோவை நான் போட ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நான் லாங் வீடியோவுக்கு நிறைய வீடியோ எடுத்து வச்சுருந்தேன், பட் அதை விட இன்னும் அதிகமாக நான் ஷார்ட்ஸுக்கு தான் எடுத்திருந்தேன். நிறைய கிளிப்ஸ் லாங் வீடியோவில் ஆட் பண்ண முடியல. அதனால் இப்போதைக்கு நீங்கள் இந்த ஃபார்மேட்டில் வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நான் லாங் வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வ்ளாகில் ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி ஹர்ஷத் அப்பா வந்து பார்த்திங்கன்னா வர முடியல, பிகாஸ் ஒரு பார்சல் வந்து வர வேண்டியது இருக்குது, அதை வாங்கி வச்சுட்டு நான் வரேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் ஊருக்கு கிளம்புங்கன்னு சொல்லி எங்களுக்கு மட்டும் டிக்கெட் புக் பண்ணி பஸ் ஏற்றி விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார். அதுக்கப்புறமா நானும் ஹர்ஷத் குட்டியும் இந்த பஸ்ஸில் தான் வந்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சீட்டு, நல்லா படுத்து தூங்குற மாதிரி தான் புக் பண்ணியிருந்தார். ஹர்ஷத் குட்டி நல்லா கம்ஃபர்டபுளாக தூங்கிட்டு வந்திருந்தான். எனக்கு லக்கேஜ் மட்டும் அந்த ஒரே சீட்லேயே வச்சுட்டு வந்ததுனால கொஞ்சம் அந்த அளவுக்கு தூங்க முடியல. பட் பரவாயில்ல, நல்லா உட்காந்துட்டு ரொம்ப ட்ராவல் டைம், அந்த ட்ராவலில் டயர்டோடு வர்றதுக்கு இந்த மாதிரி பஸ் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. ஒரு வழியாக நாங்கள் ஊருக்கு வந்துட்டோம். இது எல்லாமே நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா அப்பா கரெக்டாக நான் வந்து நம்ம அந்த பஸ்ஸு விட்டு கீழே இறங்குறேன், அப்பா அந்த இடத்துல நின்று இருந்தார். என்னையும் அஷத் குட்டியும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. எங்களை ரெண்டு பேரையும் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அஷத்தை ரொம்ப கொஞ்சிக்கிட்டு அப்புறமா நாங்கள் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தோம். நாங்கள் எங்களை வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடியே அப்பா வந்து பார்த்திங்கன்னா கறிக்கடைக்கு போயிட்டு மட்டன் சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு தான் பஸ் ஸ்டாப்பில் வந்து எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு போல். அதுக்கப்புறம் அம்மா கிட்டே வந்து நான்வெஜ் கொடுத்துட்டு ஒரு மறுபடியும் வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்பா. அப்புறம் நான் அம்மா தம்பி எல்லாரும் ஒன்றா ரொம்ப நாள் ரொம்ப மாதம் கழித்து பார்த்த அந்த ஃபீல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த மொமெண்ட்டு. அஷத்துக்கு தான் ரொம்ப ஜாலியாகிடுச்சு, ஏன்னா அவங்க இவன் வந்து எங்கள் அம்மாவை பார்க்கணுன்றதுக்காக தான் மோஸ்ட்டாக வந்து என்னை தொல்லை பண்ணிகிட்டே இருப்பான். நான் ஆயாவை பார்க்கணும், ஆயா ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள பார்த்ததில் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பாண்டிங்காக இருப்பாங்க. எல்லோரும் கேட்பீங்க, ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க கமெண்டில், ஏன் உங்கள் மாமியார் வந்து உங்கள் பையனை வந்து பாசமாக பார்த்துக்க மாட்டாங்களா, அவங்களுக்கு பிடிக்காதா அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிடையாது, அவன் பிறந்ததுலேருந்தே குழந்தையா அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுலேருந்தே 2 வருஷம் எங்கள் வீட்டில் தான் இருந்தான். அதனால் அந்த பாண்டிங் வந்து அம்மாவுக்கும் தம்பிக்கும் தான் அதிகமாக இருக்குது. அவங்க கிட்டே இல்லை இல்லையா, அதனால் இவன் மோஸ்ட்டாக அங்கே வந்து போவான். பட் போனாலும் ஆயா தாத்தான்னு விளையாடுவான். பட் இந்த அளவுக்கு அடித்து உதச்சிட்டு விளையாடுறது, எதையாவது வாங்கி கொடுன்னு தொல்லை பண்ணுறது, இந்த மாதிரி எது வந்தாலும் உரிமையாக கேட்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பா அம்மா கிட்ட தான் இவன் வச்சுக்குவான். அந்தளவுக்கு ஒரு பாண்டிங் இருக்குது. ஸோ அதனால் அவனுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா பார்க்கணும் தான் அவனுக்கு ரொம்ப விருப்பம். இதுதான் உண்மை. இதில் வந்து அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லைன்னு எனக்கு வந்து மறைச்சி பேச தெரியல, இதுதான் உண்மை, அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் அன்றைக்கி காலையிலே வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய அக்கா வந்திருந்தாங்க, அதாவது என்னுடைய பெரியம்மா. நான் அம்மான்னு தான் சொல்லுவேன், பெரியம்மான்னு இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து என்ன கூப்பிட்டதே கிடையாது. அம்மா உங்களுக்கு புரியணும் யார் இவங்கன்னு தெரியணுன்றதுக்காக தான் நான் பெரியம்மான்னு சொன்னேன். அப்புறம் அம்மா கிட்ட நல்லா பேசிவிட்டு பெங்களூர்லலாம் எப்படி இருக்குது இந்த கதை எல்லாமே பேசிவிட்டு அப்படியே டைம் போச்சு. நான் வர்றதுக்கு முன்னாடி அம்மா வந்து எனக்காக இந்த கிளிப்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்துருக்காங்க. அம்மா எனக்கு எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்க, இதெல்லாம் உனக்கு வாங்கி வச்சேன், நீ என்ன எடுத்துகிட்டு போ அப்படின்னு. பட் நான் பிரேத் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ண மாட்டேன்னுட்டு அம்மா கிட்டே கொடுத்துட்டேன். இந்த ஒரு கம்மல், அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரே ஒரு கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன், அவ்வளோதான், கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் காலையில் சாப்பாடு சாப்பிட்டுட்டு லஞ்ச் வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். காலையில் வந்து குளிக்க சொன்னாங்க அம்மா, பட் எனக்கு வந்து ட்ராவல் டயர்டாக இருந்தது, அதனால் அப்புறம் குளிக்கிறாப்பில் குளிக்கிறேன்னு டைமை ஓட்டிட்டேன். நல்லா நான் அம்மா பெரியம்மா 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா லஞ்சுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி தம்பிக்காக அம்மா வந்து அந்த எல்லா டாய்ஸையும் மூட்டை கட்டி 2 சாக்கு பை அளவுக்கு வச்சுருந்தாங்க. இவன் வந்த உடனே அந்த பொம்மைக்கு நடுவில் போய் உட்காந்துட்டா பார்த்தீங்களா, இவனுக்காகவே அந்த சாக்கு பையில் இருக்கிற பொம்மை எல்லாத்தையும் கொட்டி விட்டு விளையாட வச்சுட்டு இருந்தாங்க அம்மா. ஏன்னா இந்த டாய்ஸை பார்க்குறதுக்காக வரணும்னு ஒரு ரீசன் வச்சுருக்கான் இவன். அம்மா பார்க்கறது மட்டும் இல்லாமல் இந்த பொம்மையும் போய் பார்க்கணும், அவன் நாங்கள் நிறைய ட்ராகன் அது இதுன்னு வச்சுருக்கான், அது எல்லாத்தையுமே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காகவே அவன் மோஸ்ட்டாக அவன் வந்து ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால் இதுவும் ஒரு ரீசன் தான், அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக விளையாடிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை ஒரு ஓரமாக கொட்டி கொடுத்துட்டாங்க. அவன் அங்கே விளையாடிட்டு இருந்தான், நாங்கள் 3 பேரும் லஞ்சுக்கான வேலையை பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று பெரியம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்குது, தூக்கம் வர மாதிரி இருக்குதுன்னு சொன்னதுனால நாங்கள் அவங்கள படுக்க சொல்லி ரெஸ்ட் எடுக்க சொன்னோம். அவங்க இல்லை, நான் இங்கெல்லாம் படுத்தாலும் தூக்கம் வராது, இடம் மாதிரி படுத்தால் தூக்கம் வராது, அதனால் நான் வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் அம்மா வந்து பாதி வேலை பார்த்துட்டு இருந்தோம். பாதி வேலை நான் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி ஆகிடுச்சு, அதனால் நானும் போயிட்டு தூங்கிட்டேன். அப்பா வந்ததுக்கப்புறமா என்னை எழுப்புமா, நானும் அப்பா எல்லாம் ஒன்றா சாப்பிட்றோம் அப்படி சொல்லிட்டேன். ஆனால் தம்பிக்கு அம்மா ஊட்டும் போதே அம்மாவும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க மதிய சாப்பாடு, அதனால் அப்பா வந்ததுக்கப்புறம் நானும் அப்பா மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி ஆகிடுச்சு.
என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலை பார்த்து அம்மாவுக்கு கொடுத்துட்டு நான் போய் தூங்கிட்டேன். ஏன்னா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது சொல்லிட்டு. அப்புறம் அப்பா வந்ததும் அப்பாவே என்னை வந்து எழுப்பி விட்டார், வாமா சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. ஆல்ரெடி அப்பா மதிய சாப்பாடெலாம் தாண்டி ஒரு ஈவினிங் போல் தான் வந்தார். அப்போ தான் நாங்கள் மதிய சாப்பாடே சாப்பிட போகிறோம். பட் பரவாயில்ல, அப்பா கூட உட்காந்து ரொம்ப மாதம் கழித்து சாப்பிட்றலையே அந்த ஃபீல் வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஜாலியாக இருந்தது. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்பா வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன், அப்பா வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றேன்னு சொல்லுவேன். இல்லைனா வந்து எவ்வளோ லைட் ஆனாலும் நீ வா, நீ வந்தால் தான் நான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லுவேன். அந்த ஒரு வார்த்தைக்காகவே அப்பா என்ன வேலை இருந்தாலும் டக்குன்னு வந்துடுவார். அந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க அந்த டேலாம் வந்து சொல்லவே முடியாது. அதெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். எனக்காக அப்பா வெயிட் பண்ணுவார். அப்புறம் அப்பா வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா அவருக்காக நான் பாய் தலைக்காணி பெட்டெல்லாம் போட்டு அழகாக அவர் வந்தவுடனே படுக்கிற மாதிரி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்து படுத்துற மாதிரியான செட்டப்லாம் பண்ணி வச்சுருவேன். அந்த மாதிரிலாம் நான் அப்பாவுக்காக நிறைய பண்ணுவேன். இதில் சின்ன சின்ன விஷயந்தான், பட் இதெல்லாம் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து அம்மா அப்பா கூட இருக்கும்போது அந்த மெமரிஸ் எல்லாம் எனக்கு வந்துச்சு. அப்புறம் ஈவினிங் டைம் ஆச்சு, கொஞ்சம் டீ எல்லாம் போட்டு காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தலையிலலாம் எண்ணெய் வச்சு அம்மா தலை சீவி விட்டாங்க. ஏன்னா தலை இப்படி ரொம்ப வந்து முடி கொட்டி போச்சு, ஏன் இப்படி வச்சுருக்க முடியும் சொல்லி திட்டிக்கிட்டு அந்த மாதிரிலாம் போச்சு. இந்த வ்ளாகில் வந்து ஏன் அஷிதா அப்பா இல்லைன்னு ஒரு ரெண்டு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, எங்கே உங்கள் வீட்டில் இல்லையே அப்படின்னு. ஆக்சுவலாக நாங்கள் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் டே வந்தேன் இல்லையா, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் அஷிதா அப்பா வந்தார். வந்ததும் அவர் அவங்க வீட்டில் இருந்தாங்க, நான் எங்கள் வீட்டில் இருந்தேன். நானும் தம்பி எங்கள் வீட்டில் இருப்போம், அவர் அங்கே இருப்பார். இப்போ நானும் என்னோடய அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, அவரும் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன். இப்போ நான் வந்தேன்னா என்னோடய அப்பா அம்மாவை பார்க்க தான் நான் மோஸ்ட்டாக வருவேன். எனக்கு அது எனக்கு அவங்கள பார்க்கணும் தான் எனக்கு தோணும். அதே மாதிரி தான் அவருக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்க்கணும், அவங்க வீட்டில் இருக்கணும் அப்படி தோணும். என்னதான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னாலும் என்னை தவிர எங்கள் அப்பா அம்மாவுக்கு வேறு யாரும் கிடையாது. அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அவங்க கூட இருக்க தான் பார்ப்பேன். நான் அம்மா வீட்டில் இருக்கேன்றதுக்காக அவங்கள போய் பார்க்கலாம் மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. நான் அங்கேயும் போயிட்டு வந்தேன். நான் அத்தை மாமா எல்லாரும் சேர்ந்து குலதெய்வங்கள் போய் பொங்கல் வச்சுட்டு வந்தோம். இந்த மாதிரி அடிக்கடி நான் போய் பார்த்துட்டு அவங்கள போய் பார்த்துக்கிட்டு ஃபங்க்ஷன்லாம் கலந்துக்கிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அது எங்களுக்கு ஒன்றும் பெருசாக விஷயம் தெரியல. நீங்கள் அதை பெருசு பண்ணிக்காதீங்க. பிகாஸ் நான் சோஷியல் மீடியாவில் நிறைய விஷயம் சொன்னதே கிடையாது என்னோட பர்சனலில். ஏன்னா நிறைய அவ்வளோ நடந்திருக்கு, எனக்கு தான் தெரியும் என்னோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ ஒரு கதையை வந்து முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க மறுபடியும் விளாக்குள்ளே போகலாம். நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு சிம்பிளாக மேக்கப் பண்ணி என்னோட ஈவினிங் ரொட்டீனை முடிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் டைம் தான். நார்மலாக எப்பயுமே சாப்பாடு வேலை இப்படியே காமிக்க வேண்டாமேன்றதுனால ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நான் மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கரண்ட் நின்று போச்சு. அதனால் அந்த நிழலில் வந்து விளையாடுவோம் இல்லையா, இந்த விளையாட்டு நீங்கள் எத்தனை பேர் விளையாட்டுருக்கீங்கன்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த அஷத் குட்டி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல அப்புறம் கழுகு, நரி, நாய், மீன் இந்த மாதிரிலாம் செஞ்சு நாங்கள் விளையாடுவோம். இந்த விரலில் வச்சு விளையாடுவோம். நான் வந்து ஒரு கேரக்டர், அவங்க ஒரு கேரக்டர். இந்த மாதிரி வச்சு வாயில் பேசிக்கிட்டு கையில் ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி விளையாடிட்டு இருப்போம், ஜாலியாக இருக்கும். நீங்கள் இதெல்லாம் விளையாடிருக்கீங்களான்னு மறந்துடாமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆச்சு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா அஷத்தப்பா ஃபோன் பண்ணார் காலையில், இந்த மாதிரி நீ கிளம்பிடு, நாங்கள் நம்ம வந்து பாண்டிக்கு போகலாம். ஆக்சுவலாக இந்த பாண்டிக்கு போகிற வேலை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருக்கும்போதே வீட்டில் பிஎஸ்என்எல் கனெக்ஷன் இழுத்துருந்தோம், அதில் நெட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த நெட் கனெக்ஷன் வந்து பெங்களூர் போகிறதுக்கு முன்னாடியே அதை போய் கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பெங்களூர் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் நானும் அப்பாவும் போயிட்டு அந்த பிஎஸ்என்எல் கனெக்ஷனை கேன்சல் பண்ணிவிட்டு தான் வந்தோம், லெட்டர்லாம் எழுதி கொடுத்துட்டு. பட் இங்கே ஊருக்கு பெங்களூர் வந்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் பில் வந்துக்கிட்டே இருந்தது. என் அஷத்தப்பா கேட்குறாரு, நீ போய் கேன்சல் பண்ணிட்டு வந்தியா இல்லையா அப்படின்னு. அதனால் நம் ஊருக்கு போகிறோம் இல்லையா, அப்போ நம்ம போயிட்டு அதை பார்த்துட்டு என்ன இதுன்னு கேட்டு வருவோங்கன்னு சொன்னேன். அதனால் அந்த வேலையை தான் நாங்கள் போயிருந்தோம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சப்மிட்டே கொடுக்காம அப்படியே பெண்டிங்கில் வச்சுட்டு இருக்காங்க. அதனால தான் பில் வந்துகிட்டே இருந்திருக்கு. நீங்கள் எதுவும் பில்லாம் பே பண்ணாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நேரு ஸ்ட்ரீட்டில் ருசி ரெஸ்டாரண்ட்டுன்னு ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல். நாங்கள் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். உள்ளே போய் சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒரு ஆள் கூட இல்லைங்க. அதனால் சரி ஓகே நம்ம வேறு கடைக்கு போகலாம் சொல்லிட்டு அதே ஸ்ட்ரீட்லேயே இந்தியன் கஃபே இருக்கும், அங்கே போயிட்டு சாப்பிட்டோம். இந்தியன் கஃபே போயிட்டு ஆளுக்கு வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணலாம் தான் பிளான் போட்டிருந்தோம். பட் எனக்கு மீல்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு தோணலை. ஏன்னா நம்ம ஊரில் வெயில் அந்த அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வெயில் அடிக்குது சொல்லிவிட்டு. அதனால் எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டான்னே சொல்லிவிட்டு எனக்கு கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி கூட வாங்கி கொடுங்கன்னே. பட் பரவாயில்ல, லன்ச் டைம் ஆகிடுச்சு, எதாவது சாப்பிட்டு போகலான்னு சொல்லி அங்கே போயிட்டு அஷத்தப்பா வந்து மீல்ஸ் ஆர்டர் பண்ணிக்கிட்டாங்க. எனக்கு வந்து ஒரு பிளேட் சாம்பார் சாதம் மட்டும் நான் ஆர்டர் பண்ணிக்கிட்டேன். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பில் வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். கூட்டிகிட்டு வந்தது
அதுக்காக அஷதப்பா வந்து போனால் போகுது உனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இது ஆடி ஷாப்பிங் மாதிரி கூட வச்சுக்கலாம், பட் சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்பலாம் எதுவும் பட்டு போடுவா அது இதுலாம் எதுவுமே எடுக்கல. ரெண்டு டாப் எடுத்தேன், அஷத் குட்டிக்கு வந்து கொஞ்சம் ட்ரெஸ் எடுத்தேன். கொஞ்சம் என்ன பெங்களூரில் வந்து குளிராக இருக்கும் இல்லையா, நல்லா ஃபுல் ஹேண்ட் வச்ச மாதிரி கொஞ்சம் டிஷர்ட்டு பேண்ட்டெல்லாம் எடுத்திருந்தேன். போத்தீஸ் தான் போயிருந்தோம், ஆனால் போத்தீஸில் அஷத்துக்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் எனக்கு அங்கே எந்த ட்ரெஸ்ஸுமே செட் ஆகலை, அமௌண்ட்டும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது. ஆடி சேல் ஏதாவது இருக்குன்னு பார்த்தா எந்த ஆஃபரும் அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. அதனால் நேரு ஸ்ட்ரீட் போயிட்டு ட்ரெஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லி நான் அங்கே போயிட்டோம். போகிற வழியில் அங்கே மார்க்கெட் இருக்கும் இல்லையா, அது உள்ள ஒரு நன்னாரி சர்பத் ஷாப் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அங்கே போனால் எங்கள் ஃபேஸ் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு வெயிலாக இருக்குன்னு. நான் ஒரு சிப் தான் குடித்தேன், அதுக்குள்ளே அந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக அஷத்தப்பா காலி பண்ணிட்டார். அந்த அளவுக்கு வெயிலில் தாகம் எடுத்துக்கிச்சு போல. அப்புறம் நேரு ஸ்ட்ரீட்டில் மோனிகா ஷாப்பு, அப்புறம் அலெக்ஸ் பார்த்தேன். எனக்கு அலெக்ஸ்லேயே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் அங்கே ஒரு ரெண்டு டாப் மட்டும் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாம் சொல்லி வர வழியிலே அஷத்தப்பா மெரினா பீச் போயிட்டு வந்துடுவோம் ஒரு தடவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி சொல்லிட்டு அங்கேயும் போயிட்டு ஒரு விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரிட்டர்ன் வந்தோம். அஷத்தப்பா சென்னையில் வேலை பார்க்கும்போதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் வீட்டுக்கு வருவாங்களே, அப்போல்லாம் வந்து கண்டிப்பாக ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் அவுட்டிங் போகலான்னு பிளான் பண்ணியிருப்போம். அப்போ எப்போயாவது ட்ராவல் டைமாக இருக்குது, ட்ராவல் டயர்டில் வந்திருக்காருன்னா மட்டும் வேண்டான்னு நான் விட்டுருவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அவரே வந்து வெளியே போகலான்னு கூட்டிகிட்டு வந்துடுவார். அப்போ நிறைய இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெரினா பீச்சு, பார்க்கு, அப்புறம் நம்மளுடைய பாண்டி பீச், இதுதான் வந்து மோஸ்ட் ஆஃப் த லொக்கேஷனாக எங்களுக்கு அவுட்டிங் போன மாதிரி இருக்கும் நம்ம ஊரில். அதெல்லாம் நான் வந்து அன்றைக்கி நான் ரொம்ப மிஸ் பண்ண இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நிறைய மெமரிஸ் எல்லாம் என் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. அப்புறம் ஓகே அதெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரலான்னு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா மழை பிடிச்சிருச்சு. அப்போ நாங்கள் வரும்போதே அத்தை கால் பண்ணாங்க, இந்த மாதிரி எங்கே தவா இருக்கீங்க, இது மாதிரி மழை வருது நம்ம ஊர் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை மழையெல்லாம் வந்து நாங்கள் நினையில, நாங்கள் வந்துட்டு தான் இருக்கோம் சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டே ஆச்சு. நெக்ஸ்ட்டு டே ஆனதும் ரெண்டு பிளான் இருக்குது. நெக்ஸ்ட் டே என்னாச்சுன்னா அம்மா அப்பா தம்பி மூணு பேரும் பாண்டி போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தாங்க. அஷத்தப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு மூவி போகலான்னு பிளான் போட்டிருந்தார். ஸோ ஏன் அப்பா தம்பி அம்மா வந்து பாண்டி போகணுன்னாக்கா, தம்பி வந்து ஒரு ஸ்கேட்டிங் சைக்கிள் பண்ணுற மாதிரி ஒன்று இருக்கும், அந்த சைக்கிள் வேணும் வேணும்னு அடம் பிடிச்சிட்டே இருந்தான். அவனுக்கு அதை வாங்கி தரத்துக்காக நான் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அப்பாவும் அம்மாவும் அவனை கூட்டிகிட்டு பாண்டிக்கு போயிட்டாங்க. அப்போ நான் தனியாக தானே இருப்பேன், அதனால் இந்த மாதிரி சொல்லும்போது அஷத்தப்பா நான் சொன்னேன், சரி நீ தனியாக இருப்பல்ல நம்ம வந்து மூவி போகலாம், எனக்கும் இங்கே இருக்க போர் அடிக்குது அதனால் நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வரலான்னு அவர் ஒரு பிளான் சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஜெயிலர் மூவிக்கு தான் போயிருந்தோம், அசோக் தியேட்டர் போயிருந்தோம், வெளியூரில் இருக்கலையே அங்கே. ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் குழந்தைங்கள கூட்டிகிட்டு போக வேண்டான்னு எனக்கு ஒரு தாட்டு, அது என்னோடய பர்சனல் தாட்டு தான். ஏன்னா ஒரு சில சீன் பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன், அதனால் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வந்தோம். நல்லா தான் இருந்துச்சு எங்களுக்கு. இன்டர்வல் டைமில் வந்து அஷத்தப்பா வந்து கொஞ்சம் ரெண்டு சமோசா ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் வரும்போதே வந்து ஒரு ஃபேண்டா பாட்டிலும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்ல கூட்டமாக இருந்தது தியேட்டரு, சூப்பராக இருந்தது. படமும் பார்த்துட்டு வந்தோம். ஒரு இந்த வீக்கெண்டு நல்லா ஜாலியாக போச்சுன்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வர வழியில் வெளியூரில் லஞ்சு சாப்பிட்லாம் சொல்லிட்டு அங்கே போயிட்டோம். சுல்தான்பேட்டில் போயிட்டு அதை பிரியாணி மாதிரி சாப்பிட்டு வரலாம் சொல்லிட்டு போய் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு வர வழியில் அஷத்தப்பாவுக்கு ஒரு செப்பலும் வந்து பார்த்தோம். ஏன்னா ஒரு பாத்ரூம் செப்பல் மாதிரி ஒன்று போட்டிருப்பார், அது வேண்டான்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரி பார்த்துருந்தார். ஓகே அது செட் ஆகிடுச்சு சொல்லிட்டு அது ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு உஸ்டேரி வழியாக வந்துட்டோம். உஸ்டேரி வழி வரும்போது கிளைமேட் நல்லா இருந்துச்சு, சரி ஓகே நம்ம இங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம், இங்கே வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இங்கே போனோம். பார்த்தா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அமைதியாக இருக்குது சொல்லிட்டு. இந்த அமைதி வந்து கொஞ்ச நேரம் தாங்க இருந்தது, அதுக்கப்புறம் எவ்வளோ காற்று தெரியுமா, அது வந்து சொல்லவே முடியல. அந்தளவுக்கு எண்ணெயே தள்ளுது அந்த காற்று, அந்தளவுக்கு காற்றடிச்சுது. அந்த புயல் காற்றுலேயும் நான் வந்து ஷார்ட்ஸுக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ்லாம் எடுத்தேன்னு பார்த்துக்கோங்களேன். அந்தளவுக்கு நல்ல ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படா அந்த காற்று நிற்கும், எனக்கு வேறு கொஞ்சம் பயமாயிடுச்சு, இன்னையோ ஊருக்கெலாம் போக முடியாதோ, புயல் காற்றுல மாட்டிக்கிட்டோமோ அப்படின்லாம் தோணுச்சு ஒரு செகண்டு. ஆனால் பரவாயில்ல, அது கொஞ்சம் நேரத்தில் நின்று போச்சு. அதுக்கப்புறம் மழை லைட்டாக பேஞ்சுது. வர வழியிலே வந்து நாங்கள் போனதே வந்து பைக்கில் தான் இல்லையா, லைட்டாக மழையில் நனைஞ்சிட்டோம். பட்டு அந்த லட்சுமி நாராயண ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும், அங்கே இடத்துல போயிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுருந்தோம். ஒரு கால் மணி நேரம் சென்று மழை வந்து விட்டுடுச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அத்தை மாமாவே போய் பார்த்துட்டு அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலாம் சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். ஏன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு மறுநாள், அதாவது இந்த டேக்கு மறுநாள் வந்து பொங்கல், குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் போட்டிருந்தோம். அதை பற்றி பேசிட்டு எத்தனை மணி கிளம்பணும் இதெல்லாம் பார்த்துட்டு அத்தை மாமாவே கொஞ்சம் விசாரிச்சுட்டு வரலாம் சொல்லிட்டு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன்.
ஒரு வழியாக மழையிலேருந்து தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் என்னோடய மாமியார் வீடு, இவங்க தான் என்னோடய அத்தை. உள்ளே வந்து மாமா இருக்காங்க, அப்புறம் வந்து கொழுந்தனாரும் இருந்தார் நான் போகும்போது. அவர் வந்து பார்த்திங்கன்னா என் மாமியாரோட தங்கச்சி பையன். அப்புறம் அஷத்துக்காக கொஞ்சம் கொய்யாப்பழம்லாம் பறித்து வச்சுருந்தாங்க அத்தை, அதை வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லி கவரில் போட்டு கொடுத்தாங்க, அதையும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கதையெல்லாம் பேசிட்டு கொஞ்சம் லாங் குடியில் வந்து என்னோடய மாமியார் வீட காமிங்க சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால் அதுக்கு கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தேன். இவர் தான் என்னுடைய மாமா, ஒரு வழியாக எல்லாமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து என்னுடைய புகுந்த வீடு, நீங்கள் எப்படினாலும் எடுத்துக்கோங்க, மாமியார் வீடு புகுந்த வீடு எப்படினாலும் எடுத்துக்கலாம். லாங் வீடியோவில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வீடு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் தோட்டத்தில் போயிட்டு எடுத்தோம். தோட்டத்தில் செடியெலாம் வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டு, அப்புறம் வந்து வெத்தலை கொடி இதெல்லாம் வந்து பறிச்சிட்டு வரலான்னு சொல்லி நான் போயிட்டு பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு மணி பிளான்ட் வேண்டாம், வீட்டிலே ஆல்ரெடி இருக்குதுன்னு வெத்தலை கொடி மட்டும் அதையும் நான் பறித்து கொடுக்க சொன்னேன். சரி ஓகே, நம்ம ஊருக்கு கிளம்போ சொல்லுங்கள் பறித்து கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் பூ மட்டும் கொடுத்தாங்க, நாளைக்கு தலையில் வச்சுட்டு வா அப்படி சொல்லிவிட்டு. அப்புறம் கொஞ்சம் தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கே கொஞ்ச நேரம் நானும் அஷத்தப்பாவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கொய்யாப்பழம் இருக்கான்னு பார்த்துட்டு. அப்புறம் இங்கே ஒரு இது சப்போட்டா மரம் இருந்துச்சு, அதை வெட்டிட்டாங்க போல இருக்குது, ஏன் வெட்டினாங்க தெரியல. அந்த இடமே நல்லா காலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு லாங் வீடியோவில் நான் காமிக்கிறேன் சரிங்களா. அப்புறம் மறுபடியும் மழை வர மாதிரி இருந்துச்சு, அதனால் அஷத்தப்பா என்னை கூட்டிகிட்டு வந்து அம்மா வீட்டில் விட்டுட்டு அவர் கிளம்பிட்டார் மறுபடியும். அதுக்கப்புறம் அப்பா அம்மா வர வரைக்கும் நான் வீட்டில் தனியாக தான் இருந்தேன். அவங்க வரதுக்குள்ளே கொஞ்சம் வேலை ஏதாவது பார்க்கலாமே சொல்லிட்டு வீடு மட்டும் பெருக்கிட்டு கொஞ்சம் பாத்திரம் மட்டும் விலைக்கு வச்சுட்டு நான் உட்காந்துருந்தேன். அப்புறம் அப்பா அம்மா வந்துட்டாங்க. வந்த உடனே அஷத் குட்டி இதை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட காமிச்சு ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு இருந்தான். பாத்தியாம்மா எனக்கு தாத்தாவும் ஆயாவும் வாங்கி கொடுத்தாங்க இதை அப்படி சொல்லிட்டு. அப்புறம் அப்பா அதை பிரித்து தம்பிக்கு வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் தம்பி பார்க்குறதுக்கு. அப்புறம் அம்மா கொஞ்சம் மஞ்சள் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அந்த சைக்கிளில் தடவிட்டு இதுக்கப்புறம் ஓட்டுப்பா அப்படி சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா அதை ஓட்டிகிட்டு இருந்தார், அந்த லீவ் ஃபுல்லாக அந்த சைக்கிள் வச்சு தான் ஓட்டிகிட்டு இருந்தான். அப்புறம் வரும்போதே எனக்காக அம்மா கொஞ்சம் நேரு ஸ்ட்ரீட்டில் கம்மல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த கம்மல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த ஷார்ட்ஸில் வந்து காமிக்கிறேன், நாளைக்கு போடுற ஷார்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அதில் வந்து இன்க்ளூட் பண்ணிடுறேன். அப்புறம் அதில் ஒரு ஜும்கா இருந்தது இல்லையா, அதை வச்சு தான் அந்த ஜும்கா சாங்கே வந்து சும்மா போடணுமேன்னு தோணுச்சு எனக்கு. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த சாங் வேறு எனக்கு போடணும் போல இருந்தது, அதனால் சும்மா ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே ஆச்சு. நெக்ஸ்ட் டே வந்து கோயிலுக்கு போகணும், குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வைக்கணும். நமக்கு குலதெய்வம் பார்த்திங்கன்னா அங்காளம்ம கோயில், அதனால் மலையனூர் போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்தோம். குடும்பத்தோட மாமியார் வீட்டு சைடு ஃபேமிலியோடு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வந்தோம். காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட முடியல, என்னால் கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் ஏர்லியாக போகிற மாதிரி இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நான் தம்பிக்கு மட்டும் கப்பில் இப்போ கொஞ்சம் இட்லி மட்டும் எடுத்துக்கிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அம்மா காஃபி மட்டும் கொடுத்தாங்க, அது மட்டும் குடிச்சிட்டு தலை பின்னி நான் வந்து ரெடி ஆகிட்டேன். காரில் வந்து பார்த்திங்கன்னா நான், அத்தை, மாமா, கொழுந்தனார், என்னோடய ஹஸ்பண்ட், அப்புறம் அஷத் குட்டி, நாங்கள் மட்டும் தான் வந்து போயிருந்தோம். போயிட்டு அங்கே செம கூட்டங்க, ஏன்னா ஆடி கடைசி ஞாயிற்றுக்கிழமை வேறையா, அதுக்கப்புறம் ஆடி வந்து முடிஞ்சிருன்றதுனால அன்றைக்கி செம கூட்டம். எப்படியாவது உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வந்துடணும்னு அத்தை வேற ரொம்ப வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் அவங்க அத்தையும் மாமாவும் பார்த்திங்கன்னா மொட்டை போட்டுக்கிட்டாங்க. அவங்க போய் மொட்டை போட்டு வர டைமில் நான் போயிட்டு பொங்கல் வச்சுட்டேன். அத்தை சொன்னாங்க, நீ வந்து பொங்கல் வச்சிரு, நான் அதுக்குள்ளே வந்துடுறேன், வந்ததுக்கப்புறம் மாவளுக்கு போட்டுட்டு நம்ம உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு. அதனால் அவங்க வரதுக்குள்ளேயே நான் வந்து பொங்கல் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா தான் நாங்கள் எல்லாமே சாமி பார்க்கறதுக்கு உள்ளே போயிட்டு வெயிட் பண்ணி சாமி பார்த்துட்டு வந்தோம். அது இல்லாமல் நான் இன்னொரு லாங் வீடியோவில் உங்களுக்கு நான் இன்னும் ஷேர் பண்ணுறேன். முக்கியமாக இந்த அஷத் குட்டியை ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சிங்க. அம்மா தான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, என்ன இந்த சைக்கிளை விட்டு அவன் கிளம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டான். ஒரு வழியாக இல்லைப்பா நான் போயிட்டு உடனே வந்துடுவோன்னு சொல்லி அவனை சமாதானம் பண்ணி அவனை குளிக்க வச்சு ரெடி பண்ணி அனுப்பி விட்டுட்டாங்க அம்மா. சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் அம்மா பண்ணியிருந்தாங்க. எப்படியும் அங்கே போயிட்டு சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிடுன்றதுனால தம்பிக்கு மட்டும் போகிற வழியில் காரில் ஊட்டிக்கலாம் சொல்லி கப்பில் போட்டு நான் வந்து இட்லி மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நாங்கள் போகிற வழியில் அத்தை மாமா கொண்டு வந்த சாப்பாடை வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன். இட்லி வந்து செஞ்சுருந்தாங்க, சரி போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டு அங்கே போய் தான் நாங்கள் சாப்பிட்டோம். வழியிலே காரில் வந்து பார்த்திங்கன்னா நான், அத்தை, மாமா, ஹஸ்பண்ட், அப்புறம் கொழுந்தனார், அஷத் குட்டி, நாங்கள் எல்லோரும் தான் வந்து காரில் போயிருந்தோம். இதுக்கப்புறம் கோவிலில் போயிட்டு பொங்கல் வச்சது அந்த டே எப்படி போச்சு அப்புறம் இன்னும் நிறைய வீடியோவோட உங்களுக்கு அடுத்த லாங் வீடியோவில் வந்து பார்க்குறேன். முடிஞ்சால் நான் ஷார்ட்ஸ்லேயும் கவர் பண்ண பார்க்குறேன். இந்த வீடியோவோட முடிச்சுக்கிற ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்ச வச்சுன்னு லைக் கொடுங்க, இனி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.